சரியான மனக்கோணம் முடிச்சுனா இருக்கா இப்ப இந்த புள்ள துணிக்கு என்ன பண்ணும் मनिपु एंजल உங்கட்ட கொஞ்சம் பேசணும் நம்ம எல்லாரும் ஒண்ணா தான காலேஜுக்கு போறோம் நீ சக்திவேல் விருப்பப்பட்டு தான காதலிச்சீங்க சக்திவேல் ஊ நினைப்பாவே இருக்கான் ஆனா நீ மட்டும் ஏன் அவனை விட்டு நீங்க நீங்க போயிட்டு இருக்க நீ அவனை பார்க்கவேனா பேசவேனா எதுக்காக நீ அவனை வெறுக்கற அவன் மேல ஏதாவது தப்பு இருக்கான்னு கேக்க சொன்னான் ஏன் மேல தான் தப்பு நீ நல்லமே தெரியாம சக்திவேல நான் காதலிச்சது ஏன் தப்புதான் என்ன சொல்ற ஏஞ்சல் எங்க அப்பா காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு போன அடுத்த நாள் நீரா சர்ச்சி கழிச்சிட்டு போனாரு தவறாது தேவாலயத்தில் கூடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் யாரை கேட்டு நம்ம பொண்ண கன்னியாஸ்திரியாக்க முடிவு பண்ணீங்க வேண்டிக்கிட்டேன் எனக்கு தெரியாம நீங்க எப்படி வேண்டிக்கலாம் நீங்க போய் சொல்லுங்க அவ ரெண்டாம் கிளாஸ் படிக்கும்போது மலையரையில விழுந்தா இல்ல அப்ப வேண்டிக்கிட்டேன் இது பாருங்க இவன் அந்த பையனை லவ் பண்றது எனக்கு கூட தான் பிடிக்கல வேலக்கு மாட்டான நாலு சாத்து சாத்தி அவ மனசை நான் மாத்துறேன் நம்ம மதத்தை சேர்ந்த பையனுக்கு யாருக்காவது கல்யாணம் பண்ணுவீங்க அது விட்டு கன்னியாஸ்திரி அது எதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஏய் போடு உள்ள இதே நாம பெத்த பொண்ணா இருந்தா இப்படி எல்லாம் வேடிக்குவீங்களா பரந்த பொண்ணுங்கிறதுனால தானே இப்படி எல்லாம் செஞ்சிட்டீங்க இது உங்களுக்கே நியாயமா இருக்கா சொல்லுங்க நான் பொண்ணை தானே சொன்னேன் என்ன விஷயம் தெரியக்கூடாது நீ போட்டு வருது கட்டமே எந்த விஷயம் பொண்ணுக்கு தெரியக்கூடாது அத சொல்லி தரத்துக்கேடி ओडि என்ன சாமி வேண்டாலும் குமிழ்ப்போ இல்லப்பா நான் போகலப்பா இந்த ஜென்மத்துல நீங்க தான் ஏப்பா நான் உங்களை நம்புறப்பா நீங்க என்ன சொன்னாலும் செய்யறப்பா இதெல்லாம் போய் ஏஞ்சல் நீங்க இருந்தீங்க நம்ம வாழ்க்கையே போயிடும் எங்க அப்பா கர்த்தர் பேர் வச்சு போய் சொல்ல மாட்டாரு நீ எங்க கூட வா சத்தியவள சேர்த்து வச்சிரோம் நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு எங்கயாவது போயிடுங்க இல்ல காதலுக்காக எது வேணாலும் விட்டுட்டு வருவேன் ஆனா உண்மையா விடுங்க ஃாதர் நான் சொல்றேன் விடுங்க அவர் காலடியில வச்சு சொல்லு அப்பதான் நீ உண்மையே சொல்லுவ நான் போய் தான் சொன்னேன் ஏஞ்சல் வேற மாதிரி பையனை விரும்புறதே எனக்கு இஷ்டம் இல்ல அது ஏஞ்சல்ட்டே சொல்ல வேண்டியதானே சொன்னா கேட்க கூடிய நிலைமையில அவ இல்ல அவ மனசு மாத்துறதுக்கு எனக்கு வேற வழியும் தெரியல ரெண்டு நாள்ல ஊருக்கு போறது நிச்சயம் அதுக்கு நீங்க தான் லெட்டர் தரணும் உங்களால பிரச்சனை எதுவும் வராதுன்னு நம்புறேன் நீங்க சொன்னபடி கேட்டு நடந்தா சேர்த்து வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்தீங்கல்ல அத காப்பாத்துங்க நம்ம பையன் நல்லா இருக்கணும் ஆமண்ணே நீங்க போய் பேசினீனா ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் வணக்கம் வாங்க அங்கே நில்லுவே
எதுக்கே வந்த? நம்ம புள்ளைங்க. நித்யா! யோ, உன் பையனுக்கு நீ அப்பன் தானே? அப்ப எதுக்கே தூது வர? சூசே, ஒண்ணும் பேச வேணாம். என் பொண்ண கன்னியாசியாக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். நான் சொல்றத கேளு சூசே. கிறிஸ்தவ மதப்படி யாரும் மதத்தை பத்தி பேச உனக்கு என்ன தெரியும்? எல்லா மதத்தை பத்தி எனக்கு தெரியும். பகவத்கீதையை படிச்ச மாதிரி பைபிளையும் படிச்சிருக்கேன், குர்ஆனையும் படிச்சிருக்கேன். கட்டாயப்படுத்தி கடவுளுக்கு சேவை செய்ய எந்த மதமும் சொல்லல. நான் வேண்டிக்கிட்டே என் பொண்ணு ஒத்துக்கிட்டா. குடுக்க நீ யாரு? ரெண்டு பேரும் ஆசைப்பட்டது உண்மை. கட்டாயத்துக்காக அவ மறைக்கிறா. நம்ம மேல மரியாதை வச்சிருக்கிற நம்ம பிள்ளைங்க மனசை நாம ஏன் கஷ்டப்படுத்தணும்? இதுக்கு மேல இங்க நின்னவும் மரியாதை கட்டுறோம். போயா போயா. சூசு சார், மதவெறிக்காக பொண்ணு வாழ்க்கையை பாழாக்கிறாரு. நான் மதவெறியா தான் அப்படித்தான் இருப்பேன். போயா வெள்ள போயா. உன் மதம் தான் வேணும், உன் இனம் தான் வேணும்னு பார்த்தா நீ திங்கிறதுக்கு சோறு கூட கிடைக்காதியா? நெல்ல விதைக்கிறவன் ஒருத்தன், அறுக்கிறவன் ஒருத்தன், அதை அரைச்சு கொடுக்கறவன் இன்னொருத்தன். இப்ப எல்லா மதத்துக்காரன் சம்பந்தப்பட்டுதான் நீ திங்க சோறே கிடைக்குது. மத்த மதத்துக்காரெல்லாம் சம்பந்தப்பட்டான் சோறு திங்காம இருப்பியா? அப்போ ஏன் இதே சர்ச்சில் அசலம் வாங்கி தின்றவனா? ஆடி மாசம் அம்மன் கோயில கூழ் வாங்கி குடிச்சவனே. பசி வரும்போது இந்த பழ போல நமக்கு தெரியல. இப்ப பசி தேர்ந்து உடம்புல கொஞ்சம் கறி பிடிச்சவன மதம் பிடிக்குதா? மதம் வசதி வந்தா போற சட்டையை மாத்திக்கலாயா? மனுஷ தன்மையை மாத்திக்க கூடாது. ஒத்து வரலன்னா பொத்திக்கிட்டு போக வேண்டியதானே. ஒப்பாரி வச்சு ஊரை கூட்டுறியா? ஏன்பா சூச, பெரியசாமி சொல்றதுலயும் நியாயம் இருக்குதுல்ல? உன் குடிவாரத்துக்கு மதம் தான் காரணம் நான் சொல்லு. என் பையனை ஓ மதத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். தயவு செஞ்சு அவங்களை சேர்த்து வை. என்ன, அவர் பையனை நம்ம மதத்துக்கு அனுப்புறேன்னு சொல்றாருல, அப்புறம் ஏன் வீம பிடிக்கிறீங்க? இது என் குடும்ப விஷயம், என் பொண்ணுக்கும் எனக்கும் இருக்க பிரச்சனை. இத பத்தி பேச உங்க யாருக்கும் உரிமை இல்ல. என்ன எங்க நிக்கிறீங்க? யோ, வெக்கமா இல்ல? வேப்ப உங்களுக்கு மாடு மேய்க்க வந்துரும். என்ன என்ன பேச நீ? உன் கையில ரத்த காயத்தை உண்டாக்கிருக்காங்க. அவங்க இந்த ரெண்டு ஊரும் ஒன்னா சேர்றதுக்கு இதுதான் கடைசி விட்டா இருக்கணும். இப்ப சிந்தரா தான் கடைசி ரத்தமா இருக்கணும். ரெண்டு ஊரும் ஒன்னா சேர்றதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா வேப்பவளை தாங்க என் மேல மரியாதை வச்சிருந்தா இதை பேசி படுத்தாம எல்லாரும் திரும்பி போங்க. போங்க. எனக்கு போக மாட்டான்
ஏண்டா பயப்படுற? நாளை காலையில போய் சர்ச்சில் பாரதியார பார்த்து உண்மையை சொன்னோம்னா அந்த பொண்ணு ஊருக்கு போடாம தடுத்து வரா, தைரியம் வரா. நாளைக்கு புளியங்குளத்துக்காரன் காலை நம்ம ஊர் மண்ணில படக்கூடாது. என்னங்க ஐயா இந்த நேரத்துல? நீ எப்படியாவது சமாளிச்சு சர்ச்சுக்கு போற வழிய பாரு.